வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஆறு பங்குகளை பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஆறு பங்குகளும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ரெடியாக இருக்காங்க. மார்க்கெட்டும் நல்ல ஒரு சப்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days நான் ஹோல்டு பண்ணால் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை க்ரோத்தில் போயிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்கு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னாலேருந்து நான் எடுத்த வீடியோ தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுங்க. அதாவது ஒரு பச்சை பசேன்னு இருக்காங்க. ஸோ குளோபல் மூவ்மெண்ட்டு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிட்டுருக்காங்க. மெயினாக பாருங்களேன், யூஎஸ் மார்க்கெட் நைட் ஓப்பன் ஆனது, டவு ஜான்ஸ் பாருங்கள் 328 புள்ளிகள் பாசிட்டிவ், நாஸ்டாக் 227, 2% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. எஸ்என்பி 500 பார்த்திங்கன்னா 54%, 1.3% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து மார்க்கெட் 56 புள்ளிகளும், சிஎஸ்சி பார்த்திங்கன்னா 86 புள்ளிகளும், டாக்ஸ் பாருங்கள் 190 புள்ளிகள் பாசிட்டிவ், நிக்கி மார்க்கெட் 115, தைவான் பார்த்திங்கன்னா 213. ஸோ இதில் என்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்னா ஹாங்ஸாங் மட்டும் 369. ஸோ நாளைக்கு அவங்களும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்க்கெட்டே ஒரு ஹையில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட் 52 ஹையை ரீச் பண்ணி, அதை பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எஃப்ஐயும் டிஐயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தாங்க இருக்காங்க. எஃப்ஐ ஒரு பாசிட்டிவ் மூடில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா 350 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் 1840 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பயம் கால் தாங்க. ஃபாரின் இன்வெஸ்டரும் டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் ஃபாரின் இன்வெஸ்டரும் பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் லைஃப் டைம் ஹையை கண்டிப்பாக ரீச் பண்ணோம். நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இந்தியா மார்க்கெட்டுக்கு. இப்போ சரி வாங்க நம்ம இந்த ஆறு பங்குகள் இப்போ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக்னா ஜமுனா ஆட்டோங்க. 103.85 ரூபாய் ரேட்டுக்கு 3% நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட் கொடுத்தனால இப்போ வந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நோக்கி போயிட்டுருக்காங்க. மெயினாக பாருங்கள் ஏர்னிங் பர்சன்ட் 4.33, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயராடியர் கம்பேர் பண்ணும்போது 22% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. டிவிடன் 1.14% கொடுக்குறாங்க. பி ரேஷியோ 23.98. ஸோ ஜமுனா ஆட்டோ பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம இந்த வீக்லி நம்ம ஃபுல்லாக நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-15% ப்ராஃபிட்டை நம்மளால் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 374.30 ரூபாய் ட்ரேடுங்கிறத பார்த்திங்கன்னா 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். இந்த ஸ்டாக்கும் ஏன் ஒரு ஹை ப்ராஃபிட் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னா உங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் மட்டும் பாருங்கள் 11.39, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 39% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 32.86, செக்டர் பி 24.47. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கல் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கு புக் வழி 49.89 ரூபாய் இருக்காங்க. ஃபேஸ்புல் 2 ரூபாய், பி டபுள்யூ 0.79, மார்க்கெட் அப்ளேஸ் நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க 6876 கோடி. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 5 டேஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு 10-15% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்குங்க. கொஞ்ச நாளோ ரொம்ப பிஸியாக இருக்க ஸ்டாக்கு நம்ம சேனலில் 1 வீக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40% ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு போன வீக் நம்ம கொடுக்கும்போது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. எகைன் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். நம்ம கூட இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராடே பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் 4000 ரூபாய் புக் பண்ணோம் ஃப்ரைடே. ஸோ இன்ட்ராடேல டெய்லி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ வீடியோ போட்டால் வியூஸ் வரல அப்படிங்கிற ஒரே காரணத்தை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். பட் வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. பார்க்கலாம் டெய்லி அப்டேட் பண்ணுற வியூஸ் வராட்டியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டெக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு. மார்க்கெட் கேலஸ் பாருங்கள் 2313 கோடி. ஸோ ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. டிவிடன் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஐடி செக்டர்லேயே நல்ல ஒரு குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஏர்னிங் பர்ஷர் 16.34, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணி 36.66% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 34.19, செக்டர் பி 36.65. ஸோ ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு. ஸோ எகைன் ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம வந்து இந்த 1 வீக் 5 டேஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் ஆடுனா 5 பைசா கேபிட்டல், 342.80 ரூபாய் ட்ரேடுங்க. 10% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியரான ஸ்டாக் தான். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் ஆகிருக்காங்க. 5 பைசா நல்ல ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு செக்மெண்ட்டில் இருக்காங்க. எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஷேர் மார்க்கெட் இருக்க வரையும் இவங்களும் நல்ல ஒரு ஹைவியாக மேலே போயிட்டே தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்ஷர் அந்தளவுக்கு ஒரு க்ரோத் ஆயிருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் பாருங்கள் 14.42, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 204.56% நல்ல ஒரு பாசிட்டிவ் போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேப்டஸ் 1050 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5352, புக் வழி 127 ரூபாய் இருக்காங்க.
பி ரேஷியோ பாருங்கள் 24.11 செக்டார் பி 30.46 ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கள் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க பிடபிள்யூ 1.16 ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தலைவி ட்ரேடாகலாம் ஓனிஸ் ஓன் இன்பெக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ 5 பைசா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு எகைன் இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை ஒரு 10-12% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா நவ்வார் கிராப்புங்க 63 ரூபாயில் ட்ரேடிங் லாஜிடிக் கம்பெனி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சொல்லியிருந்தோம் ரிசல்ட் எங்கே பேக் பண்ணி இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக வேற யார் பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 12% மேலே ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க நாளைக்கு ரிசல்ட்டுங்க ஸோ நாளைக்கு ரிசல்ட் இருக்குது ஸோ எகைன் இந்த ஸ்டாக்கை அகைன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 948 கோடி வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3300 இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க பிடபிள்யூ 1.58 புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 125 ரூபாங்க ஸோ கரண்டாக ட்ரேடோட ஒரு டபுள் மடங்கு புக் வேல்யூ வச்சிருக்காங்க பி ரேஷியோ 7.95 செக்டார் பி 20.49 ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால் ஏர்னிங் பர்சன் 7.92 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 77% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க பிபி 0.50 ஸோ நவ்கார் கிராப் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 டேஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும் 15-20% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ண முடியும் நான் சொன்ன ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் ரீச் ஆகிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துருங்க ஸோ 1 டே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மார்னிங் புக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வெளில வந்துடலாம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ